ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை தான். எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய கோலா உருண்டையை ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டில் எப்படி அதே மாதிரி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கோலா உருண்டை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கொத்துக்கறி தான் தேவைப்படும். நீங்கள் கடைகள்லே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடுவாங்க. ஃபஸ்ட்டு கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும், கொத்துக்கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி மட்டனில் இருக்க வாட்டர்லேயே அது வந்து நல்லா குக் ஆகிடும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். அதில் மட்டனில் இருக்க வாட்டரும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். நல்லா குக்கான அந்த மட்டனை எடுத்து ஒரு பவுலில் வச்சுடுங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணி 3 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த மசாலாவோடு அரைச்சாலும் சரி, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த தேங்காவோடையே சேர்த்து அரைச்சிட போகிறேன். அதனால் அதில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்லா தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம திருவினா எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அடுத்து கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்க அந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், அது மேலே அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் பவுடரு, 1/2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனு பெப்பர் பவுடரும், அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனு பட்டை கிராம்பு தூள், 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணுங்கிற அளவுக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அது கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க பிளேட்டில். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக நீங்கள் அந்த ஆயிலில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைட் 5 மினிட்ஸும் அனதர் சைடு 5 மினிட்ஸும் மட்டும் குக் பண்ணால் போதும். மேலே வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியான டேஸ்டியான கோலா உருண்டை வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா செக் அவுட் மை சேனல், ரெசிபீஸ் பாருங்கள். எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.